வெல்கம் டு அவர் ஷாப் மேம். எங்க இவர்தான் கடையோட ஓனர் போல. வணக்கம் வையுங்க, அப்பதான் குறைச்சு கொடுப்பாரு. வணக்கம் வணக்கம். என்ன பாக்குறீங்க மேம்? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும். உள்ள போங்க மேம், புதுசா நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. ஜார், கல்யாணத்துக்கு நிறைய நகை எடுக்கணும், கொஞ்சம் அந்த வலைய மட்டும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம், பாத்துக்கலாம். உள்ள மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, ஓனரே சொல்லிட்டாரு, வாங்க உள்ள போவோம். வாங்க மேம், என்ன பாக்குறீங்க? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும்ப்பா. இந்த நெக்லஸ், ஆரம், காசு மாலை அதெல்லாம் இருந்தா காட்டுப்பா. எத்தனை பவுன்ல காட்டட்டும் மேடம்? எங்க எத்தனை பவுன்ல பாப்போம்? எத்தனை பவுனா இருந்தாலும் பரவாயில்லடி, நம்ம வீட்டுல நடக்க போற மொத கல்யாணம், நம்ம எடுக்கிற நகை அனிதாவுக்கு புடிச்சதா இருக்கணும். அந்த மாதிரி பாரு. சரிங்க, அப்ப ஒரு 10 பவுன்ல பாக்கட்டா? பாரு பாரு, ஆனா நகை உனக்கு எடுக்க வரல, அனிதாவுக்கு எடுக்க வந்திருக்கோம். அவளை பார்க்க சொல்லு. சரி சரி, முறைக்காத, அனிதாவுக்கு எடுத்துட்டு அப்புறம் உனக்கு பாப்போம். தம்பி, அங்க நான் மாட்டிருக்கேன், அதெல்லாம் எத்தனை பவுனுப்பா? இதுவா மேடம், இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பவுன் வரும் மேடம். எல்லாம் ஒரு பவுனு தானா? அப்ப மொத்தமா எடுத்தாலே 10 பவுன் தான் வரும் போலயே. மேடம், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் வரும்னு சொன்னேன். 3 பவுனு, 5 பவுனு, 7 பவுனு, 10 பவுனுன்னு நிறைய இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, எடுத்து காட்டுறேன். ஓ, அப்ப அதெல்லாம் ஒரு பவுனு கிடையாதா? நான் கூட 1 பவுனு தான் இருக்கும் போலன்னு நினைச்சேன். இது என்ன கவரிங் கடை நினைச்சீங்களா? சரி சரி, கோச்சுக்காதப்பா, நல்ல மாடலா எடுத்து காட்டுப்பா. இதெல்லாம் பாருங்க, புது டிசைன் போட்டா சூப்பரா இருக்கும். ஏடி அனிதா, இந்த டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்குடி, பாரு உனக்கு பிடிச்சிருக்கான்னு. ஆமாமா, எல்லாமே சூப்பரா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. பத்திரம் அதை எடுத்து அனிதாவை போட்டு பார்க்க சொல்லுட்டி, அப்பதானே எது நல்லா இருக்குன்னு தெரியும். சரிங்க தம்பி, அத கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, என் பொண்ணு போட்டு பாக்கட்டும். அப்படி எல்லாம் கையில எடுத்து கொடுக்க முடியாது மேடம், நான் வச்சு காட்டுறேன், நீங்க நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்க. உனக்கு பிடிக்கலனா வேற மாடல் பாரு அனிதாமா. சரிப்பா. தம்பி, அந்த டிசைன் அவளுக்கு பிடிக்கலையா? வேற டிசைன் காட்டுப்பா. சரி, இத பாருங்க மேடம், இது செயின் மாடல்லயே லேயர் மாதிரி வந்திருக்கு மேடம். ஒன்னு போட்டாலே நல்ல கிராண்டா தெரியும். ஏங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. மா, இது வேண்டாமா, இது போடவே இல்ல, முடியல எல்லாம் மாட்டுதுமா. ஆமா பத்திரம், நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒண்ணு வச்சிருந்தி இல்ல, புடவையில மாட்டுதுன்னு அதை குடுத்துட்டு தானே வேற வாங்கின. ஆமாங்க, ஆனா அதுல இத்தனை லேயர்லாம் இருக்காது, சும்மா 2 மட்டும்தான் இருக்கும். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு அனிதாமா, வேற பாப்போம். என்னாச்சு மேடம், அது ஓகேவா? இல்லப்பா, அது புடவையில எல்லாம் மாட்டுதான், அது மாதிரி வேண்டாம்ப்பா, வேற ஏதாவது நல்ல டிசைனா காட்டுப்பா. சரி, இத பாருங்க மேடம், இது புடவையில எல்லாம் மாட்டாது. இது நல்லா இருக்கு பத்திரம். வேறையும் பாரு, கடைசியா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். சரிமா. தம்பி, இப்ப என் முக போட்டிருந்தால அதை எடுத்து வை, அப்படியே வேறையும் காட்டு, கடைசியா எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஓகே மேடம், நீங்க பாருங்க. மா, இது கழுத்த ரொம்ப நெரிக்கிற மாதிரி இருக்குமா, குத்துது வேற. இது எனக்கே பிடிக்கல, நீயே எடுக்கலான்னு சொன்னாலும் நான் எடுக்க விட மாட்டேன். தம்பி, அது நல்லா இல்லப்பா, வேற காட்டு. இது நல்லா இருக்கு அனிதாமா, நீ போட்டிருக்க புடவைக்கு மேட்சிங்காவும் இருக்கு. ஆமாமா, இது கொஞ்சம் நியூ டிசைன் மாதிரி இருக்கு. அப்பனா இதையும் எடுத்து வைக்க சொல்லுங்க, இன்னும் வேற ஏதாச்சும் பாருங்க, கடைசியா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்துக்கலாம். தம்பி, இதையும் எடுத்து வைப்பா, இன்னும் வேற டிசைன் இருந்தா காட்டு. இத பாருங்க மேடம், நீங்க ரெண்டாவது பாத்தீங்களா, அதே மாதிரி லேயர் லேயரா இருக்கும், இதுல நெக்லஸும் இருக்கும், செயினும் சேர்ந்த மாதிரியே இருக்கும். இது ஒண்ணு போட்டாலே நல்ல கிராண்டா இருக்கும். ஏங்க இது நல்லா இருக்குல்லங்க, எனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு எடுத்து கொடுங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போனா நல்ல கிராண்டா இருக்குங்க. பக்கத்து இலைக்கு பாயாசமா, நீ நடத்து நடத்து. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க, ஒரு நெக்லஸ் தானே கேட்டேன், முடிஞ்சா எடுத்து தாங்க, இல்லாட்டி வேண்டாம். சரி சரி, முதல்ல அனிதாவுக்கு பாரு, கடைசியா வாங்கி தாரேன். அப்ப இதுல இன்னொன்னு இருந்தா இதுலயே ரெண்டா வாங்கிக்கலாங்க. இதுதான் ஒரு வேலைக்கு இரு வேலைங்கிறது. பொண்ணுக்கு நகை எடுக்க வந்தா இவ இவளுக்கு பாத்துக்கிட்டு கிடக்கா. தம்பி, இப்ப காமிச்சு இல்ல, அதுல இன்னொன்னு இருக்காப்பா. இல்ல மேடம், எங்ககிட்ட எல்லாமே வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் தான், எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணுதான் மேடம் கிடைக்கும். தம்பி, நல்லா தேடி பாருப்பா, இன்னொன்னு இருக்கானே, எங்கனையாச்சும் மறைஞ்சு இருக்க போகுது. இல்ல மேடம், எல்லா டிசைன்லயுமே ஒரு ஒரு மாடல் தான் கிடைக்கும். அதான் அவரு இல்லன்னு சொல்றாருல பத்திரம். சரி விட.
தம்பி, நீ என் பொண்ணுக்கு வேற டிசைன் இருந்தா காட்டுப்பா. அனுப்பிட்டாங்க வேண்டாம்ப்பா. இது கவரிங் இல்ல மேடம், ஆன்டி ஃபினிஷ் கோல்ட். அது என்ன கோல்டோ, எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா விட்டுருங்க மேடம், இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்பா இது என்ன, இந்த பசார்ல விப்பாங்களே கவர்ல போட்டு 50 ரூபா 100 ரூபான்னு, அது மாதிரி இருக்கு. ஏமா நல்லா தானே இருக்கு. ஏண்டி இத போட்டுக்கிட்டு போய் நின்னா யாராவது இத தங்கம்னு நம்புவாங்களாடி. அவங்க ஏன் நம்பணும், நமக்கு தெரிஞ்சா பத்தாதா? ஏட்டி ஒரு இடத்துக்கு போட்டுட்டு போய் நின்னா எல்லாரும் நம்மள ஆச்சரியமா பாக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். நீ என்னன்னா ரோட்டு கடையில விக்கிற 5 ரூபா 10 ரூபா நகை மாதிரி எடுக்கிற. இது வேண்டாம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதையே எடுத்துக்குவோம். நீ சும்மா இரு பத்திரம், புள்ளைக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு. உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் புள்ள தலையில கட்டாத. அனிதாமா உனக்கு பிடிச்சிருந்தா நீ இதையே எடுத்துக்கோமா. இல்லப்பா, இதை விட அம்மா சொன்ன மாதிரி அந்த நெக்லஸும் செயினும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சுல, அதுதான்ப்பா நல்லா இருந்துச்சு, நான் அதையே எடுத்துக்கிறேன். அம்மா சொல்றாங்கிறதுக்காக எடுக்காத, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோ. சரிங்கப்பா. தம்பி நாங்க எடுத்து வைக்க சொன்னோம்ல, அதுல ரெண்டாவதா எடுத்து வைக்க சொன்னோம் பாரு, அந்த நெக்லஸ் எடுத்துக்கிறோம். அப்படியே இங்க நான் இருக்கிற காசு மாலையும் அதுக்கு முன்னாடி இருக்குல்ல ஒரு நகை செட்டு, அதையும் எடுத்துக்கிறோம். மொத்தமா சேர்த்து எத்தனை பவுன் வருதுன்னு பாத்து சொல்லுப்பா. வேற வளையல் ஜிமிக்கி எல்லாம் பாக்கலையா மேடம்? அதெல்லாம் முன்னாடியே எடுத்தாச்சுப்பா, நீ இதுக்கு மட்டும் பில்லு போட்டு சொல்லு. சரிங்க சார், கொஞ்சம் இருங்க, இந்த பாத்து சொல்றேன். சே, என்ன இவளுக்கு போன் அடிச்சா போன் போகவே மாட்டேங்குது. சரி, போன் போகலனா என்ன, எப்படியும் வீட்டுல தான் இருப்பா, நம்ம நேர்லயே பார்த்து சொல்லிட்டு வந்துருவோம். டேய் நில்லு. என்னம்மா? நாங்க ரெண்டு பேரும் குத்துக்கல்லாட்ட இங்க உட்கார்ந்திருக்கோம், யாருக்கிட்டயுமே சொல்லாம எங்க போற? போகும்போது தான் எங்க போறேன்னு கேப்பீங்களா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்காதீங்கன்னு? அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு கிளம்பிருக்கணும். சொல்லாம கொல்லாம கிளம்புனா எங்க போறேன்னு கேட்காம வந்ததுக்கு அப்புறமா கேட்க முடியும்? இங்க பாருங்கப்பா, நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்கு. நான் இப்ப வளர்ந்துட்டேன், நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு யாருக்கும் இங்க உரிமை கிடையாது. கேட்டுக்கிட்டியா சாந்தி? உன் புள்ள பேசினத நல்லா கேட்டியா? இவனா நமக்கு கடைசி காலத்துல சோறு போட போறா? புள்ளைவெல்லாம் வேஸ்ட், நம்ம கை கால் நல்லா இருந்தாதான் நம்மள நம்ம பாத்துக்க முடியும். இப்ப வச்சு தெரிஞ்சுக்கோ உன் புள்ளையோட லட்சணத்தை. என்ன பேச்சு பேசுனடா உங்க அப்பா கிட்ட? எங்கிருந்துடா வந்துச்சு உனக்கு இவ்வளவு தைரியம்? அவர் இல்லாம நீ படிச்சு ஆளாயிட்டியா? சின்ன வயசுல இருந்து ஒவ்வொன்னு உனக்கு பாத்து பாத்து பண்ணிருக்காரு அவரு. யார பாத்து கேள்வி கேட்க உரிமை இல்லன்னு சொன்ன? எங்களுக்கு தான் எந்த உரிமையும் இல்லன்னு சொல்லிட்டீல, இனிமே நாங்க யாரு உனக்கு? போ, நீயே போய் உன் கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கோ. நீங்க தான் இப்ப பெரிய ஆளாச்சு, நீங்களே கல்யாணம் பண்ணி எப்படியாச்சும் வாழ்ந்துக்கோங்க. இனிமே எங்களை எதுக்கும் கூப்பிடாத, நாங்க எங்கேயும் வரவும் மாட்டோம். ஐயோ, அவசரப்பட்டு கோபப்பட்டுட்டமே, இவங்க வரலன்னா காரியமே கெட்டு போயிடுமே. சரி, என்ன பண்ணி தொலைக்கிறது? கையில கால விழுந்தாவது தெரியாம பண்ணிட்டோன்னு மன்னிப்பு கேப்போம். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, எல்லா சொத்தும் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவரெண்டையும் வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடணும். அம்மா என்ன மன்னிச்சிருக்கப்பா, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் எப்பவுமே பண்ண மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு உங்களை விட்ட வேற யாருமா இருக்கா, நான் எங்கம்மா போவேன்? சதீஷ் என்னப்பா பண்ற, முதல்ல எழுந்திரி. என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற, புள்ளைய தூக்குடி. சதீஷ் எழுதிரிப்பா, எட்டப்பா பண்ற, எழுதிரிப்பா. நான் ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டப்பா, உங்க மேல சத்தியப்பா, இனிமே அப்படி எல்லாடா பேச மாட்டப்பா, என்ன மன்னிச்சிருக்குப்பா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கேன், கண்ணத்தோட. தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. யார் நீங்கெல்லாம்? எங்களுக்கு வந்து
எங்க இருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டான். வெளிய வாடு குண்டா குண்டு எங்க ஒளிஞ்சு வச்சிருக்க அந்த லண்டு. நீங்க யார் பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. Yeah, mummy, even Gala. Don't know, Jesse. I think they are searching someone. Da, Tamil Nadu la dana urga. Abudayana, Tamil abba jama, dajje bujjine, ungulajji la bajdi gadaga. Tamil abba jude. Hello, ninga yaru, yaru thedi vandirukkeenganu, enakku onnu puriyala. Ninga konjam theliva sonninganatha, enakku puriyum. டோபமண்ட கொஞ்சம் அமைதியா இரு. அவ இங்கதான் இருக்காளா என்னன்னே தெரியல. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பொறுமையா கேட்டு பாப்போம். குதுகு மாலா அண்ணா ககுனு அண்ணா ககுனு நட்ட கோகு அதான் வாஜல்ல அவ குரலு கேட்டுச்சுல்ல உனக்கும் கேட்டுச்சுதானா கேட்டுட்டுதானே உள்ளே வந்தோம். இங்க ஒரே இங்கிலீஷ் குடும்பமா இருக்குடி. இருடி கேட்டு பாப்போம். இவளுங்க குட்டெல்லாம் அண்ணா கேட்டுக்கிட்டு ஜவுள்ள நாள் அப்பு அப்பு நம்மனா அவளுங்களை சொல்லுட்ட போறாளுங்க.